முதல் உலகம் எங்கும் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் இயக்கம் தியாகராஜன் ஸ்ரீ காயத்ரி குலுப்படி நாலு மாடல்ல ஒரு நியூ ஃபோர்டபுள் டிசைன் குழுப்படிய இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு வணக்கம் வாங்க போலாம் என்னமா முதல் கேள்வி இயக்குனர் வசந்தபாலனுடைய மிகச்சிறந்த படைப்பான அங்காடி திரு திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி ஜி வி பிரகாஷ் அப்படின்னு ரெண்டு இசையமைப்பாளர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும் அந்த படத்துக்கு இசையமைச்சது யார் வேற எந்த திரைப்படத்துக்காவது ரெண்டு இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்களான்னு வெடாலிருந்து சுரேஷ் நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க அங்காடி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஆறு பாடல்களில் நான்கு பாடல்களுக்கு இசையமைத்தது ஜிவி பிரகாஷ் எங்கே போவேனோ என்று தொடங்கும் பாடலுக்கும் அவள் அப்படி ஒன்றும் என்று தொடங்கும் பாடலுக்கும் இசையமைத்தது மட்டுமின்றி அந்த படத்துக்கு பின்னணி இசையும் சேர்த்தது விஜய் ஆண்டனி வசந்தபாலனின் வெயில் படத்திலே அறிமுகமான ஜி வி பிரகாஷ் அதற்கு பின்னாலே பல படங்களுக்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அதன் காரணமாக அவருடைய முழு கவனத்தையும் இந்த படத்திலே அவரால் செலுத்த முடியவில்லை அதன் காரணமாகத்தான் மீதி பணிகளுக்கு விஜய் ஆண்டனி ஒப்பந்தம் செய்தார் வசந்தபாதன் எல்லா காமெடி நடிகர்களும் கதாநாயகனாக நடிக்க முதல்ல பிள்ளையர் சொல்லி போட்டது யாருன்னு இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க காமெடி நடிகர்களில் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்தது டி ஆர் ராமச்சந்திரன் அவரை தொடர்ந்து தங்கவேலு சந்திரபாபு என்று பல நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகனாக தொடங்கினார்கள் அது இன்றைக்கு சூரி வரையிலே தொடர்கிறது கமல்ஹாசன் முதல் முதல்ல ஹீரோவாக நடிச்ச கன்னியாகுமரி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது வருஷம் ஆகுது இந்திய சினிமாவில் கமல்ஹாசன் தவிர வேற எந்தெந்த ஹீரோக்கள்லாம் ஐம்பது வருஷத்துக்கும் அதிகமாக ஹீரோவாக நடிச்சிருக்காங்கன்னு சென்னையில இருந்து கௌசிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கதாநாயகம் நடித்து கொண்டிருக்கின்ற பெருமை கமல்ஹாசனுக்கு மட்டுமே சொந்தமானது கோட் படத்தோட தேர்ட் சிங்கில் பார்த்தீங்களா வசீகரமான விஜயுடைய முகத்தை இப்படி பண்ணுறதுக்கு வெங்கட் பிரபுவுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க டிஏஜிங் டெக்னிக்கை கோட் திரைப்படத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை அவர்கள் செலுத்தி இருக்கலாம் அப்படின்றது தான் ரசிகர்கள் பலரது எண்ணமாக இருக்கிறது பாஷா படம் ரிலீஸ் ஆகி முப்பது வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் ஒரு தடவை கூட சலிக்கவே இல்லை அப்படி அந்த படத்தில் ஏன்னதான் மேஜிக் இருக்குது இனிமே இந்த மாதிரியான ஒரு படம் தமிழில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி அவங்க பிறக்கும் போதே தீர்மானிக்கப்படுதோ அது மாதிரி தான் திரைப்படத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு பூஜை போடும்போதே அந்த படம் எப்படி அமையும் அப்படின்றது விடும் அப்படின்னு நினைக்கிறேன் பாட்ஷா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நடந்தது எல்லாமே மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும் சில படங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப அது போன்ற படங்கள் அமையாது அது மாதிரி ஒரு படம் தான் பாட்ஷா ரஜினிகாந்தினுடைய திரை வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா அவராலும் சரி அவரது ரசிகர்களாலும் சரி மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னால் அது பாட்ஷா அதில் எந்த சந்தேகமும் இல்லை டூரிங் டாக்கஸ் நேர்காணலின் போது பொறுமைசாலியாகவும் எங்களுடைய கடுப்பைத்துக்கிறார் மயிலாட் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சாந்தமானவராகவும் காட்சியளிக்கும் நீங்கள் அன்றாட வாழ்வில் இவை இரண்டையும் கடைபிடிப்பவரானு மதுரையிலிருந்து முரளி அணுக்கிறகாக கேட்டிருக்காங்க நான் சாந்தமானவன அப்படின்னு எங்கிட்டயே கேட்டா நான் என்ன சொல்வேன் நான் சாந்தமானவன் அப்படின்னு தான் சொல்லுவேன் தான் என்னை பத்தி கேட்கணும் இருந்தாலும் நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு ஓபனா சொல்றேன் அளவுக்கு சாந்தமானவன் கிடையாது அப்பப்ப எனக்கும் கோபம் வரும் மஞ்சுமே பாய்ஸ் படத்துக்கு எதிரான லீகல் பேட்டில் இளையராஜா வெற்றி பெற்று ஒரு பாடலுக்கு அறுபது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வாங்கியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய பார்வை என்னென்னு பூந்தமலையிலேருந்து அஜய்கிட்டு இருக்காங்க இளையராஜா தனிப்பட்ட முறையிலே மஞ்சுமல் பாய்ஸ் படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்டயோ அந்த படக்குழுவினர்களிட்டையோ பேசி இந்த தொகையை பெறவில்லை நீதிமன்றத்தை அனுப்பி நீதிமன்ற தீர்ப்பின் பேரில் இந்த தொகை அவருக்கு கிடைத்திருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி நான் இந்த விஷயத்தில் வேற ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன இயக்குனர் டி ராஜேந்திர இயக்குனர் நிறைய படங்களுடைய டைட்டில் ஒன்பது எழுத்துல இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு மைத்திலியின் காதலி உயிர் உள்ளவரை உஷா ஒரு தாயின் சபதம் அப்படின்னு நிறைய படங்களை சொல்லலாம் இதுக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா அல்லது டி ராஜேந்தர் நியூமராலஜியை நம்புவாரா இல்ல ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கான்னு நியூ இருந்து இளமரன் கேட்டிருக்காங்க வேறு ஏதாவது ஒரு இயக்குனர் பத்தி இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும் எந்த சென்டிமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் டி ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த ஜாதகம் சென்டிமெண்ட் இதில் எல்லாம் முழுமையான நம்பிக்கை உண்டு அதனால் அந்த சென்டிமெண்ட் காரணமாக கூட இப்படி ஒன்பது எழுத்துக்களில் அவருடைய டைட்டில் அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ் சினிமாவில் அதிகமான உதவி இயக்குநர்கள் கொண்ட இயக்குனர் யார் மோஸ்ட் வாண்டட் அண்ட் ஹையஸ்ட் பெய்டு அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆர் கோ டிரெக்டர் யாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க இப்போதெல்லாம் பெரும்பாலும் புதிதாக படம் இயக்க வருகின்ற இயக்குநர்களே கூட பார்த்தீங்கன்னா ஆறு முதல் ஏழு உதவி இயக்குநர்களை வைத்துக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பெரிய டைரக்டர் பத்து முதல் பதினைந்து உதவி இயக்குநர்கள் வைத்துக் கொள்வது என்பது சர்வசாதாரணமான ஒன்று ஒரு இயக்குனர் மட்டும் இப்படி அதிகமான உதவி இயக்குநர்கள் வைத்துக்கொண்டு தான் நம்ம சொல்லலாம் பல இயக்குனர்களிட்ட இது மாதிரி பதினைந்துக்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்கள் பணியாற்றுகிறார்கள் அவங்க சம்பள விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்கிறது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியன் படத்துல மனிஷா கொய்ராலா ஊர்மிளா மடன்கர் நடிச்சிருக்க காட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா இவங்க படத்துல நடிச்சிருக்காங்களான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க இந்தியன் த்ரீ படத்துல மனிஷா கொய்ராலா ஊர்மிளா ஆகியோர் நடித்த காட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அவங்க படத்துல நடிக்கல ராசிக்கண்ணா நடிச்சிருந்த அரண்மனைபோர் திருச்சிற்றம்பலம் இமேக்கா நொடிகள் போன்ற நிறைய படங்கள் வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படி இருந்தும் விஜய் அஜித் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடைய படங்களை நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்க என்ன காரணம்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ராசிக்கண்ணா வந்துடைய மிக தீவிர ரசிகர் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லி இருக்கிற மாதிரியே ஒரு ராசியான நடிகை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மிக விரைவிலேயே நீங்கள் மாதிரி முன்னணி பலரோடு நடிக்கின்ற வாய்ப்பு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் படத்தில் தனுஷுக்கு கல்வி பெரிய தொழில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எதுவுமே இருக்காது தன்னோட காதலை சொன்ன ரெண்டு பெண்கள் கிட்டேயுமே அவமானப்படுவார் ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கான எந்த ஒரு அம்சமும் படத்தில் இருக்காது பெயர் கூட ஒரு முதியவர் பெயர் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சுது இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு ஹீரோவை வச்சு படம் பண்ணால் படம் வெற்றி அடையும்னு தனுஷ் கலாநிதி மாறன் ரெண்டு பேரும் எப்படி நம்பினாங்கன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க திருச்சிற்றம்பலம் படத்தை வேறொரு கோணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதுனால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் இருந்த எமோஷனல் கனெக்ஷன் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் தனுஷ் அதன் காரணமாக தான் அந்த படம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சுந்தர்சி வடிவேலு ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிட்டு வர அடுத்த படத்துடைய அப்டேட் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க சுந்தர்சியும் வடிவம் இணைந்து நடிக்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து தென்காசியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து இதற்குள்ளாகவே ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் படப்பிடிப்பை முடித்து விட்டார் சுந்தர்சின்னு நினைக்கிறேன் செட்டியார் படம் சந்தனகுமார் கேட்டிருக்காங்க ஏ வி மையப்ப செட்டியாருடைய மகன்களான ஏ வி எம் சரவணன் பாலசுரணியன் குமரன் எல்லோருமே அவருடைய வய நடப்பொழுது தான் இன்னைக்கு படம் எடுக்கிறது அவங்க நிறுத்திருக்காங்கன்னா அது அவங்க அப்பா அவர் அவர்களுக்கு சொல்லி தந்த பாடம் தான் அதனால் இன்றைக்கி மையப்பு செட்டியார் இருந்தாலும் நிச்சயமாக ஏவி நிறுவனத்தின் சார்பாக படங்களை உருவாக்கி இருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்தது உண்மையான மதுரையில் இருந்து வினோத் கேட்டிருக்காங்க தனுஷை ஒப்பந்தம் செய்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை முதலிலே தொடர்பு கொள்ள வேண்டும் அதற்கு பின்புதான் அவரை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பின்னாலே தனுஷ்மர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது சரியா தவறா என்று தொடர்ந்து வலைதளங்களிலே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையிலே செல்மணி கூட அதை பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது அஜித் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அவருக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தால் என்ன கொடுப்பீங்கன்னு சூரஜ் இருந்து கேட்டிருக்காங்க அஜித்துக்கு என்னுடைய எந்த அறிகுறியும் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன் அஜித்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நடிப்பிலும் யாரையும் பின்பற்றி அவர் நடிக்கல அதே மாதிரி தன்னுடைய திரைப்பயணத்தையும் யாரையும் பின்பற்றி அவர் அமைத்துக் கொள்ளவில்லை தனக்கென ஒரு தனி பாதை அமைத்துக் கொண்டு அந்த பாதையிலே வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பவர் தான் அஜித் அவர்கிட்ட நாம அட்வைஸ் கேட்டுக்கலாமே தவிர அவருக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சுசீந்திரன் இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாண்டிச்சேரியிலேருந்து செல்வ கணபதி கேட்டு இருக்காங்க விஜய் ஆண்டனி சத்யராஜ் பாரதி ராஜா ஆகிய மூவரும் நடிக்கின்ற வள்ளிமயில் அப்படின்ற ஒரு படத்தை சுசீந்திரன் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த படம் நீங்களாக புதுமோகம் நடிக்கின்ற படம் ஒன்றையும் இயக்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் சுசீந்திரன் வேட்டையின் படத்துக்கு எதிர்பார்ப்பிற்கான பெங்களூர்ல இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க என்ன அர்த்தத்துல இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னா அப்ப மொத்த சினிமாவுக்கும் எதிர்பார்ப்பு குறைந்து விட்டது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கிறது அது அந்த வெளியீட்டை நாடகத்தில் இணைந்து நடித்து ரஜினியும் கமலும் பாலச்சந்தருடைய கனவை நிறைவேற்றுவர்களான ஸ்ரீவைகுண்டம்ல இருந்து வள்ளி கேட்டிருக்காங்க கே பாலச்சந்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு நாடகத்தில் நடித்தார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அது அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அப்படி ஒரு நாடகம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் ஹாலிவுட் மலையாளம் தெலுங்கு படங்களை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு படத்துலையும் ஒரிஜினல் வெர்ஷனில் கொடுத்த உணர்வை டப்பிங்கில் கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் பபுள்கம் போட்டு நடிக்கிற ஹீரோயினுக்கு மட்டும் நல்ல டப்பிங் பண்ணுறாங்க இவங்களுக்குன்னு டப்பிங் டேரக்டர்ஸ் கிடையாதான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க பெரும்பாலான படங்களுக்கு டப்பிங் டைரக்டர்ஸ் என்று இருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா படங்களும் மோசமாக மொழி மாற்றம் செய்வதாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மிகச்சிறப்பாக மொழி மாற்றம் செய்யப்பட்ட படங்கள் பல உண்டு அடுத்து ஒரு தகவல் நடிகர் நடிக சிவாஜி நம்மிடையே இல்லை ஆனாலும் இன்று வரையிலே அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் முக்கியமான காரணம் இந்த தாய் திருநாட்டின் மிகச்சிறந்த நடிகர் அவர் என்பது மட்டும் இல்லை தான் நடிக்கின்ற படங்கள்ல மற்ற நடிகர்களும் மிகச்சிறப்பாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தியாகங்கள் இருக்க அதுதான் இன்று வரையிலே அவரை நாம் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிவாஜியின் படத்தில் சரோஜேவி நடித்த முதல் படம்னா அது சபாஷ்மினா அந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கின்ற வாய்ப்பு சரோஜேவி கிடைக்கல சந்திரபாபுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் சரோஜேவி அந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜேவி நடித்த முதல் படம்னா அது பாகப்பிரிவினை திரைப்படம் தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே ஒரு நாள் சோகத்தோடு நின்றிருந்தார் சரோஜேவி அவருடைய முகத்தை பார்த்த சிவாஜி என்ன சரோஜா ஏன் சோகத்தோடு இருக்க என்று கேட்க இல்லை அடுத்த காட்சியில் நான் பிரசவ சீனில் நடிக்கணும் நான் சின்ன பொண்ணு இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை எனக்கு எப்படி பிரசவத்தை பற்றியும் பிரசவ வழியை பற்றியும் தெரியும் அதான் யோசனையாக இருக்குது என்றார் தேவி அதுக்காக இவ்வளோ குழப்பம் என்று சொன்ன சிவாஜி அடுத்த கணம் செய்த காரியம்தான் ரொம்ப முக்கியமானது அப்படியே தரையில் விழுந்து படுத்தார் சிவாஜி அங்கே பல குச்சி மரத்துண்டு புழுது இப்படி இருந்தது அதை பற்றிலாம் கவலைப்படாத சிவாஜி அங்க படுத்துக்கிட்டு ஒரு பெண் பிரசவத்தின் போது எப்படியெல்லாம் துடிப்பாள் என்பதை துல்லியமாக தேவிக்கு நடித்து காட்டினார் பிரசவ வழியால் ஒரு பெண் எப்படி துடிப்பாள் என்பதை தத்ரூபமாக நடித்து காட்டிவிட்டு இப்படி நடி இது போதும் என்றார் சிவாஜி அவர் எப்படி நடித்து காட்டினாரோ அதுலேருந்து ஒரு இம்மி அளவும் கூட பிசகாமல் அப்படியே நான் நடித்தேன் அந்த காட்சியிலே என்னுடைய நடிப்பு மிகப்பெரிய பாராட்டை பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நடிப்பு தான் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறார் சரோ கடந்த ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமா தொழில் ஆமியா அப்போ நீங்கள் வந்த புதுசுக்கும் இப்போதைக்கும் உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கள் தொழிலில் எந்த மாற்றமும் இல்லை மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி எங்களுடைய அந்த இட்லி அந்த பொங்கல் அந்த வடை இதுதான் உண்மையான விஷயம் தமிழ் திரைப்பட நலபாக ஊழியர்கள் சங்க தலைவராக பல ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுங்க என்னையை விடுங்கடப்பான்னு சொல்லல பதினேழு பதினெட்டு வருஷம் ஆச்சு நீ அடுத்த தலைமுறை வந்து நிர்வாகத்தை குறைட்டு எனக்கு வயசாயிடுச்சு என்னாலே முடியல அடுத்து வாங்க போங்க அண்ணா ஜி நீங்கள் நானும் இல்லைப்ப இந்த வருஷத்தோடையும் விட்டுங்க சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்